फ्रेंड्स वेलकम टू तमिल किचन इटली चैनल இன்னைக்கு வந்து நாங்க ஜெல் நெயில் பாலிஷ் போடுறத உங்க கிட்ட காமிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் நாங்க வாங்குன ஜெல் நெயில் பாலிஷ் கிட் இதுல வந்து பாலி ஜெல் வந்து நிறைய கலர்ஸ்ல வந்துச்சு நிறைய டூல்ஸ்லாம் கொடுத்தாங்க டெக்கரேஷன்காக கிளிட்டர் அந்த மாதிரிலாம் டாப் கோட் பேஸ் கோட் அதெல்லாம் தந்திருக்காங்க வாங்க இப்போ நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கலாம் फर्स्ट नम्बर नेचुरल नेल वंदु फाइल पनिकनो अद कुंजो रफ्फाकनो अप्पो दे येल्ला येल्ला नेल पॉलिश अदला ओट्टो कैला फर्स्ट येल्ला वेरल लरक नेल्स यो नम्मे रफ्फाकिकोंगा इबा वांग नेक्स्ट स्टेप कु पोला इदे वंदु नम्मे मैन्युअला कूड पन्नला इन्ना इलेक्ट्रिक फाइल वच्चु कूड पन्नला नांगे यूस पन्निरुक्र मैन्युअल फाइल वंदु नंबर वंदे 80/150 अदु कुंजो रफ्फा इरुक्कुम इप्पो वंदे नम्ब क्यूटिकल वंदे पुश पन्नो अदुक्कु वंदे नम्ब वंदे ओरु टूल यूस पन्नो अदु वंदे अप्पडिये ओरु स्पून मे इरुक्कुम अदु वच्चि नम्ब अप्पडिये पुश पन्नो अंत टूल पेर वंदे क्यूटिकल पुशर अदु वंदे नांगे वांगन सेट्ल वंदुच्चु उंगलुक्कु वेणुमा नींगा तनिया कूड वांगिक्कलाम நம்ம வந்து கியூட்டிகல புஷ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா புஷ் பண்ண கூடாது ஏன்னா சில டைம்ஸ் அத புஷ் பண்ணும்போது வலிக்கும் நமக்கு ப்ளஸ் அத இன்னும் ரொம்ப உள்ளே புஷ் பண்ண கூடாது ஏன்னா கியூட்டிகல் வந்து அது வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளுடைய ஸ்கின்னை நெயில்ஸ் எந்த பாக்டீரியா அதெல்லாம் போகாம அது நம்ம புஷ் அது வந்து ஒரு டெட் ஸ்கின் தான் இப்போ வந்து இப்போ வந்து கியூட்டிகல் கட்டரை வச்சு அந்த மேல இருக்க அந்த டெட் ஸ்கின் செல்ல வந்து கட் பண்ணனும் அது வலிக்கவே வலிக்காது கேர்ஃபுல்லா குத்தாம பண்ணனும் குத்திட்டீங்கனா ரத்தம் வரும் இப்போ வந்து நம்ம பிரைமர் தான் போட போறோம் இல்லனா நம்ம டீஹைட்ரேட்டர் கூட போடலாம் அது வந்து காத்திலே காஞ்சிடும் இது வந்து 1 லேயர் இல்ல 2 லேயர் கூட போடலாம் இது வந்து அப்படியே காத்திலே காஞ்சிடும் இப்போ வந்து நம்ம பேஸ் கோட் போட்டுறலாம் இந்த பேஸ் கோட் வந்து 1 லேயர் போடணும் அதுக்கு அப்புறம் நம்ம யுவி லைட்ல வெச்சிரணும் யுவி லைட்ல வெச்சாதான் இது காயும் காத்துல எல்லாம் இது காயாது ஏனா இது ஜெல் நெயில் பாலிஷ் இதுதான் யுவி எல்இடி லாம்ப் இது வந்து ஜெல் நெயில் பாலிஷ் காய வைக்கிறதுக்காகவே விப்பாங்க இது நாங்க Amazonல தான் வாங்குனோம் இப்போ நாங்க 60 செகண்ட்ஸ்க்கு டைமர் வெச்சி இப்போ நாங்க அத காய வைக்க போறோம் இதுதான் நெயில் வைப்ஸ் இது வந்து நம்ம வந்து ஜெல் நெயில் பாலிஷ வந்து யுவி எல்இடி ல வெச்சி காஞ்சோன்னே இத வெச்சி அந்த ஒரு வழுவழுன்னு ஒரு லேயர் இருக்கும் அது வந்து இத வெச்சி ஒரு தடச்சிரணும் அப்பதான் நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் நம்ம நெக்ஸ்ட் போடுற நெயில் பாலிஷ் லேயர்ல ஒட்டும் இல்லனா ஒட்டவே ஒட்டாது மத்த நம்ம போடுற மத்த லேயர்ல விழுந்துடும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணாதீங்க இப்போ வந்து எல்இடி லாம்ப்ல வெச்சோனே ஒரு லேயர் இருக்குல ஷைனி இத தான் நம்ம தடச்சிரணும் இப்போ வந்து நம்ம பாலி ஜெல்ல போட்டு லாங்கா நெயில்ஸ் பண்ணனும் அதுக்கு வந்து இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அது வந்து நெயில் மோல்ட் மைக்கோ அது நம்மளுடைய கையில நம்ம நெயில்ஸ்ல வெச்சி வெச்சி பார்க்கணும் கரெகட்டான சைஸ அதுக்கு அப்புறம் நம்ம பாலி ஜெல்ல போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு விரலையும் வெச்சி பார்க்கணும் அந்த கரெகட்டான சைஸ வெச்சி நம்ம மேல பாலி ஜெல்ல போடணும் இது வந்து நம்ம கரெக்ட்டா மெஷர் பண்ணி பார்க்கணும் அது வந்து நெயில்ஸ் வந்து ரொம்ப குட்டியாவோ இருக்க கூடாது ரொம்ப பெருசாவோ இருக்க கூடாது அந்த மாதிரி நம்ம குட்டியா இருந்தா கூட பரவாயில்லை ரொம்ப பெருசா இருந்தா அது விழுந்துடும் இந்த மாதிரி எல்லா நெயில்ஸ்லயுமே கரெக்ட்டான சைஸ் எடுத்து ரெடியா வெச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம பாலி ஜெல் சாய்ஸ் பண்ணிக்கணும் நாங்க வந்து பேபி பிங்க் தான் சாய்ஸ் பண்ணோம் அது வந்து அந்த நெயில் ஃபார்ம் குள்ள இந்த மாதிரி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் அது யுவி எல்இடி ல வைக்கணும் அதுக்கு அப்புறம் அது அழகா நெயில்ஸ்மே வந்துடும்
இதுதான் நம்ம போட போகிற டூலு. இது வந்து ஒரு சைடில் வந்து ஃப்ளாட்டாக இருந்தது, இன்னொன்று ஒரு சைடில் வந்து ப்ரெஷ் இருந்தது. அதை வந்து நம்ம அதை வச்சு தான் பாலிஜெல் அப்ளை பண்ணணும். இதுதான் ஸ்லிப் சொல்யூஷன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போடணும் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பாலிஜெல் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து ஒரு சின்ன சைஸு பேர்ல் மாதிரி ஒரு சைஸில் வந்து பாலிஜெல் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மோல்டு மேக்கில் அதில் வைக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லிப் சொல்யூஷனில் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து டிப் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. அப்போ தான் வந்து இந்த பாலிஜெல் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும், இல்லைனா அந்த ப்ரெஷ்ஷு வந்து அந்த ஹேர்லலாம் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வருது. நம்மளுக்கு எல்லோ லாங்காக வேணுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே நீட்டாக வேணும்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா குட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோன்னு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நெயிலில் பேஸ் கோட்லாம் போட்டு, அது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு யூவி எல்இடி லைட்டில் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெயில்ஸை வந்து அந்த லைட்டில் வைக்கணும். ஒரு 60 செகண்ட்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து யூவி எல்இடி லைட்லேருந்து எடுத்தோடனே நம்ம அந்த பிளாஸ்டிக் மோல்டுமா இருந்ததில் அதை எடுத்தோடனே இந்த மாதிரி ஃபைல் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபைல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபைல் பண்ணுங்கள். நோக்கில் வந்து போகாமல் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கெமிக்கல் தானே, அது வந்து நேச்சுரல் நெயில்ஸ் கிடையாது. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மாதிரி எல்லா நெயில்ஸுமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மேலே இருக்க இது மேலே இருக்க ஷைனி லேயரையும் எடுத்துடணும். அது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபைலை வச்சு தான் ஃபைல் பண்ண போகிறோம். இந்த ஷைனி லேயர் எடுத்தால் தான் நம்ம அதுக்கு மேலே போடுற ஜெல் நெயில் பாலிஷு அது மேலே இருக்க டெக்கரேஷன்லாம் ஒட்டும். இது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம்ல, இந்த ஜெல் நெயில் பாலிஷ் வந்து ஒரு 20 டேஸ் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய தண்ணியிலலாம் கை வைக்கலைன்னா அது ரொம்ப நிறைய நாள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கின் கலர் போட்டு நம்ம யூவி லைட்டில் காய வச்சிடலாம். இந்த ஜெல் நெயில் பாலிஷ் ரொம்ப நாத்தொடிக்கும், அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்காது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். நாங்கள் தான் இந்த ஸ்டெப்பை சும்மா பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை லேயர் போட்டாலும் நீங்கள் லைட்டில் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லேயர் வந்து ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் போட்டு திருப்பி யூவி எல்இடி லைட்டில் காய வச்சிட்டோம்.
இப்போ இதுக்கு மேல நாங்க கோல்டன் டெக்கரேஷன்ல போட போறோம். இது வந்து நாங்க வாங்கின செட்ல தான் வந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா கூட கடையில வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டியா நிறைய கலர்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி டெக்கரேஷன் அது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி கூட வரும். நீங்க வந்து கிளிட்டர் போட்டுக்கலாம், ஃப்ளவர்ஸ் எல்லாம் மாதிரி கூட வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நாங்க வாங்கின செட்ல இருந்தது. இதுல வந்து நிறைய கோல்டன் டெக்கரேஷன்லாம் இருந்தது, நிறைய நிறைய டெக்கரேஷன்லாம். இப்போ வந்து நாங்க டாப் கோட் போட போறோம். டாப் கோட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது வந்து எல்லாமே சீல் பண்ணிடணும். இதை சீல் பண்ணிட்டு யூவி எல்இடி லைட்ல வச்சோடனே அந்த கோல்டன் டெக்கரேஷன்லாம் இல்லாம இருக்கும். இப்போ வந்து நம்ம யூவி லைட்ல 60 செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு காய வச்சிடணும். இப்போ ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி அடுத்த கையிலயும் பண்ணிடணும். நாங்க வந்து போன வாட்டி பண்ற அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்றது காமிக்கல, அதனாலதான் இந்த அடுத்த விரல பண்றதுல காமிக்கிறோம். இது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ணணும்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. இப்போ வந்து நம்ம அந்த சிசர்ஸ்மே இருக்கும் நெயில்ஸ்க்காகவே, அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த ஸ்டெப் திருப்பி ரிப்பீட் பண்ணிடணும். இப்போ வந்து ரொம்ப அழகா இருக்கு நெயில்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கியூட்டிக்கல் க்ரீம் மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து உள்ளே வந்து பட்டர் மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து பட்டரு. அதை வந்து நம்ம எடுத்து எல்லா கியூட்டிக்கல்லையும் அப்ளை பண்ணிடணும். இந்த க்ரீமை போட்டால் இந்த கியூட்டிக்கல் ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை ஸ்கின் மாதிரி இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா விரலையும் இந்த மாதிரி போட்டுடணும். கியூட்டிக்கல் க்ரீம் இல்லைன்னா கியூட்டிக்கல் ஆயில் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.